ड्रीम मेकर एंटरटेनमेंट पलावरम श्री कनक दुर्गम्मन अरुलालर सरवण गुरुजी वणक्कम आडी विल्लियिन अतीत नन्मैगल सादा वेल्लिक्कुम आडी माद वेल्लिक्कुम सिरप्पु अप्पडिंगिरद पत्ति ओरु अन्बर केल्वि केट्टिरुक्कांगा अदु सम्बन्धमा इप्पो नम्म उंगळ्ट सिंधिक्किरोम் அதாவது ஆடி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் தான் நம்ம இந்துக்களுடைய பண்டிகையை நிறையா கொண்டாடுறோம். விரதங்கள், பூஜா புனஸ்காரங்கள் இப்படி பலவித நிகழ்ச்சிகள் நம்ம ஆடி மாதத்துலேருந்து தை மாதத்துக்குள்ள வச்சுருக்கோம். தை மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே உற்சவாதிகள் தான் இருக்குமே ஒழிய மக்களுடைய கொண்டாட்டங்களாக இருக்காது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் எல்லாமே பெண்களுக்காகவும் மக்களுக்காகவும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு காலங்கள். அதில் எல்லா நாள்லேயும் சிறப்பான நாள் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையிலையும் ஆடி மாத வெள்ளிக்கிழமை என்ன அப்படின்னா இது தட்சிணாயனம், உத்தராயணம் தட்சிணாயனம். சூரியன் தெற்கு சார்ந்து உதிக்கிறது, வடக்கு சார்ந்து உதிக்கிறது. இது உத்தராயணம் தட்சிணாயணம் மாற்றணும். அந்த தட்சிணாயணத்தில் உதிக்கும்பொழுது முதல் மாதத்தில் வர்றது தான் ஆடி மாதம். அந்த மாடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை என்ன அப்படின்னாக்க முதல் வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு இல்லை விநாயகருக்கோ கொழக்கட்டை செஞ்சு நிவேதியம் பண்ணிங்கன்னா ஆடி முதல் வெள்ளி முதல் தேரும் அப்படிங்கிறது வாக்கியம். என்ன முதல்? நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய தர்ம சிந்தனைகள்லேருந்து தர்ம காரியங்கள்லேருந்து நம்ம ஒரு ரூபா சம்பாதிக்கிற வரைக்கும் எல்லாமே முதல் தான். நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படிங்கிறதும் உங்கள்கிட்ட நான் போட்டுக்க ஒரு முதல். ஏன் அப்படின்னா நீங்கள் வரும்போதே என்ன டென்ஷனாக இருக்கீங்களோ அந்த டென்ஷனை குறைக்கிற முதல் படி முதல் முதல் முதலீடு. அப்படி முதல் வெள்ளிக்கிழமை நம்ம அம்பாளுக்கு பூஜை ஆராதனைகள், தீபம் ஏற்றுறது, குழக்கட்டை பண்ணி நிவேத்தியம் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணணுனாக்க நமக்கு முதல் தேரும் அப்படிங்கிறது சான்று. இரண்டாவது வெள்ளி, இரண்டாவது வெள்ளியில் நீங்கள் நெய் தீபம் ஏற்றினா உங்களுடைய கர்மதோஷம் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். கர்மதோஷம் அப்படின்னா நம்ம செய்கிறதுலாம் வரக்கூடிய தெய்வம். அதாவது நான் ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த 10 ரூபா தானம் பண்ணாலும் அந்த 10 ரூபாயை வாங்கிட்டு அவன் இட்லி கடையில் போய் இட்லி வாங்கிட்டா சாப்பிட்டா அவனோட உடம்புக்கும் நல்லது எனக்கும் சந்தோஷம். அதே அந்த 10 ரூபாயை வாங்கிட்டு அவன் வேறு கடைக்கு போய் வேறு விதமாக சாப்பிட்டு அவன் உடலையும் கெடுத்துட்டு நாட்டையும் கெடுத்தான்னா அது தானம் பண்ண இதுக்கே ஒரு கெடுதலான ஒரு இது. இந்த ஒரு இதெல்லாம் அபகீர்த்தி கர்மதோஷம் நிவர்த்தி ஆகணும்னா ரெண்டாவது வெள்ளிக்கிழமையில் நீங்கள் விளக்கேற்றி நெய் விளக்கேற்றி அம்பாவை வழிபடுறது நல்லது. மூணாவது வெள்ளிக்கிழமை மூன்றும் இருந்தால் முற்றும் துறக்கலாம் அப்படின்னு வாக்கு. என்ன மூணு? இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இந்த சக்திகளோட வேலைகள் என்ன? கல்வி, வீரம், செல்வம். இந்த மூணு தேவதைகள் யார் யார்? துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. இந்த மூணு பேரை நம்ம இந்த மூணாவது வெள்ளிக்கிழமையில் ஆராதித்தோம் அப்படின்னா நமக்கு முற்றும் துறக்கலாம், இல்லை முற்றும் அனுபவிக்கலாம். எது வரைக்கும் இல்லையோ அது வரைக்கும் நம்ம சாம்ராஜ்யத்தை பரவலாம், இல்லையே எதுவுமே தேவையில்லைன்னு பரம்பரோட இணையலாம். இது ரெண்டுமே இந்த மூணாவது வெள்ளிக்கிழமையில் நம்ம பலனாக கருதணும். நாலாவது வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளி, கடன் தீரும் அப்படின்னு வாக்கியம். கடைசி வெள்ளிக்கிழமையில் நம்ம அம்பாளுக்கு ஆராதனைகள், பூஜைகள், விளக்கு ஏற்றினால், தீபம் ஏற்றினால் ரொம்ப ரொம்ப விசேஷம். இதில் நாலாவது வெள்ளிக்கிழமை கடைசியாக இருக்கிறது நமக்கு என்ன விளக்கேற்றுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா
சுத்தமான இழுப்ப எண்ணெயில் விளக்கேற்றுறது சால சிறந்தது. அந்த இழுப்ப எண்ணெயில் விளக்கேற்றி சந்தனாதி தைலம் அம்பாளுக்கு சாத்தி புணுகு வந்து ரெண்டு பாதத்துலேயும் தடவிட்டு ஜவ்வாது அரகஜா இதெல்லாம் வந்து மேலே சாத்தி அம்பாவை வந்து நம்ம வந்து வழிபட்டோன்னா அப்பேற்பட்ட ஒரு ராஜகீர்த்தி நமக்கு கிடைக்கும். ஏன்னா எந்த கடனும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து சௌக்கியமாக இருக்கும், சகல செல்வத்தோடு வாழணும்னு அர்த்தம். அதனால தான் வந்து நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்பில் வியாதி இல்லாவே நம்ம பெரிய செல்வந்தராக ஆகிட்டோம் அப்படின்னா. அப்படி எந்த கடனுமே இல்லாட்டால் நம்மளோட வாழ்க்கையில் பெரிய ராஜா பதவி, பெரிய சௌக்கியங்கள் கிடைக்கும். அதெல்லாம் வந்து நாலாவது வெள்ளிக்கிழமை கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக தமிழர் பண்டிகையாக சொல்லக்கூடிய ஆடி பெருக்கு, ஆடி 18ஆம் தேதி நீர்நிலையில் குடும்பமாக உட்காந்துட்டு அந்த குலதெய்வத்தை நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அன்றைக்கி சந்தோஷமாக ஆடி பாடி பேசுறது ரொம்ப ரொம்ப கசால சிறந்தது. அடுத்தபடியாக ஆடிப்பூரம், ஆடிப்பூரத்துக்கு பலவிதமான சித்திராண்டங்கள் வச்சு நிவேத்தியம் பண்ணி வலைகள் போட்டு அவங்களுக்கு வந்து இந்த திருஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்லக்கூடிய 16 வித திருஷ்டி இருக்குது. அந்த மாதிரி திருஷ்டியெல்லாம் ஒன்று ஒன்றா கழித்து அதெல்லாம் வந்து பண்ணணும்னா இறைவனுக்கு திருஷ்டி இருக்கா அப்படின்னா இறைவனுக்கு திருஷ்டி கிடையாது. நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அந்த இடத்துல இறைவன் இருக்கான். இறைவன் எங்கெங்கெல்லாம் இருக்கானோ நம்ம அங்கங்கெல்லாம் போகிறோம். ஸோ இரண்டுமே ஒன்றாக கலக்கிறது. அப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், நமக்கு வந்து ஒரு திருஷ்டி இருக்குது அப்படின்னாக்க நம்ம வந்து திருஷ்டியை நம்மளே கழிச்சுக்குமா? முடியாது. ஆனால் நமக்கு வந்து ஒரு தலைவன் இருக்கா, அந்த தலைவன் கழிச்சோன்னா திருஷ்டி கழிஞ்சிடும். இன்னும் சொல்ல போனால் வந்து இப்போ நம்ம முதலமைச்சர் வர அவருக்கு ஒரு ஆர்த்தி எடுத்தோம் அப்படின்னா அவருக்கு திருஷ்டி கழிஞ்சதுன்னா நமக்கெல்லாம் திருஷ்டி கழிஞ்ச மாதிரி நம்ம ஒரு சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு எப்படியோ அதேமாரி உலகத்துக்கே அன்னையாக விளங்கக்கூடிய அம்பிகைக்கு 18ஆம் பேருக்கு ஆடி போகிறத அன்னைக்கு நம்ம வந்து திருஷ்டியெல்லாம் கழிச்சோன்னா நம்மளுடைய வாழ்வில் இருக்கிற திருஷ்டி என்றைக்குமே வந்து கண் திருஷ்டி தான் வந்து ரொம்ப ரொம்ப பொல்லாதது. அந்த திருஷ்டியெல்லாம் விலகும். இப்படியும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் வந்து சிறப்பான நாள். அப்போ ஏற்பட்ட புண்ணிய தினத்திலே நீங்கள் எல்லாம் வந்து அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு உங்களை தான் கேட்டுண்டு ஸ்ரீ கனகதுர்க்கை அம்பி வந்து தரிசனம் பண்ணிட்டு அவளுடைய அருள் கடாட்சத்தினால நீங்கள் 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு சென்னை ஸ்ரீ ராகு கேது பரிகார ஸ்தலமாகிய இவ்விடத்திலிருந்து உங்களிடம் இருந்த அடுத்த கேள்விக்கான தருணம் வரும் வரை பிரியா விடைபெறுவது சரவண குருஜி. நன்றி, வணக்கம்.